உள்ளே மீண்டும் உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சலப்பதுகர் ஆசீர்வதிக்கிறேன். உங்களோடு இப்படிப்பட்ட நேரத்தை ஆண்டவர் தந்தமைக்க நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்று கிறிஸ்தவம் என்பது மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக லூக்கா 2:30 சொல்கிறார், தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பிரகாசிக்கிற ஒளியாகவும் புறஜாதியான மக்களுக்கு மகிமையாக இருப்பதற்கும் இயேசு வெளிப்பட்டார். இயேசு வெளிப்பட்டதின் நோக்கமே தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்ன பண்ணும், பிரகாசிக்கணும். கரெக்டாக 2:30 லூக்கா 2:30 நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுறாரு, புறஜாதிக்கு அவர் பிரகாசிக்கிற ஒளி. இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கமே பிரகாசிப்பதற்காக. அதுதான் இருளில் வாழ் மத்தேயு 4:15 சொல்கிறாரு, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். லூக்கா 1:78 சொல்கிறாரு, அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்துவதற்காக இறக்கத்தினாலே அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அந்த அருணோதயம் என்பது விடியல் என்று பெயர். அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே கொடுமையான சீரல் மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஏசாயா 25:4 சொல்கிறாரு, ஏழை மக்களுக்கு திக்கற்ற மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, யாரெல்லாம் வறுமையின் கீழே தோகத்தகத்தோடு இருப்பதற்காக, தம்முடைய மக ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமைப்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே எப்படி ஒரு டாக்டர் என்ன செய்யணும், ஒரு டாக்டர் பிறர் உயிரை காப்பாற்றணும், முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மறித்து மூச்சு பண்ணப்புற கூட அந்த ஜஸ்ட்டை ஒரு அமுக்கு அமுக்கி 4 அமுக்கு அமுக்குனா அந்த பிளட் சர்க்குலேஷன் திரும்ப வந்துருச்சுன்னா அவர் உயிரோடு எழுந்துருவாராம். அந்த பிளட், அந்த மருத்துவருடைய வேலை என்னென்னா அந்த பிளட், அந்த ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுப்பது. அவன் மரணம் இல்லை, எவ்வளோ நாள் ஆண்டோடைய சித்தம் இருக்கிறானோ அந்த சித்தத்துக்கு மீறி அவனை எப்படியாவது காப்பாற்றணும் ஒரு மனுஷனை, இதுக்கு தான் ஒரு டாக்டர். தீயணைப்பு துணையருடைய வேலை என்ன, தீயணைப்பு மீட்பு, மீட்பு அவங்க வேலை, அவங்க மீட்பு மீட்பு சால்வேஷன் சேவ் காப்பாற்றுவது. எங்கே இருக்க மனிதனை எப்படி கொண்டா அதுதான் ஞானமாக, அதுதான் தீயணைப்புடைய வேலை. ஒரு டாக்டருடைய வேலை எப்படி ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றாரோ அதே மாதிரி தீயணைப்புடைய வேலை காப்பாற்றுவது. காவலுடைய வேலை பாதுகாக்கும் பணி. 4 பேர் இருக்கிறான், ஒரு ஆளை ஒரு மாதிரி பண்ணுறான்னா அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பு தான் காவலுடைய வேலை. இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. ஆனால் இயேசுங்கிற ஒரு நபர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, ஈழின் ஜானவனங்கள் விடுதலை கொடுப்பதற்காக. லூக்கா 7 அதிகாரத்தில் ஒரு பாவியான பெண் ஒருவேளை எய்ட்ஸ் வந்திருக்கலாம், இல்லை கொரோனா வந்திருக்கலாம், இல்லை டிபி வியாதி இருக்கலாம், இல்லை ஆஸ்மா வியாதி இருக்கலாம், ஏதோ ஒரு நிலைமையில் கைவிடப்பட்ட நிலைமை. இயேசுவின் பாதத்தை போய் தொட்டு அந்த அம்மா அழுகிறாங்க. தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களை நினைக்கிறாங்க. தன் தலைமுடியினால் தன் கண்ணீரால் நினைத்த பாதங்களை துடைக்கிறாங்க. யோவான் 11 அதிகாரத்தில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அவருடைய துடைக்கிறப்போ இயேசுவின் பாதங்களை முத்தமிட்டு பரிமள தைலத்தினால் ஊற்றுறாங்க. ஊற்றுறப்போன்னு சொல்கிறாங்க, இனி பாவம் செய்யாத நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறாங்க. யூர் ஃபெய்த் ஹீலிங் யூ, உன் ஃபெய்த் சேல்வேஷன் சேவ் யூ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுமா நீ போகமாண்ண. ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட வேதனை எப்படிப்பட்ட துன்பங்கள் மத்தியில் வந்திருந்தாலும், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பன் நோக்கி பார்க்குறப்போ நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்ம பல வியாதிகள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில், துயரங்கள் மத்தியில் இருக்கலாம். துயரங்கள் மத்தியில் இருக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தரும் ஒரு ஜீவுள்ள ஆண்டவர், வாழ்வு தரும் ஒரு ஜீவுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்ம என்ன பண்ணுறதில்லை, கைவிடுறதில்லை. அவர் இன்று முதல் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியன்னு சொல்கிறாரு. நம்ம எத்தனை வேதனையின எத்தனை துன்பங்கள் மத்தியில் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனேன்னு நோக்கி அழைக்கிறப்போ அவர் விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய், நமக்கு வாழ்வு கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். அந்த ஏழை பெண்ணை போல லேகியன் மார்க் 5 அதிகாரத்தில் லேகியன் போய் சொன்னாங்க,
தகுப்பனே, ஒரு கொடிய பிசாசின் கட்டியினால் நான் அவசப்படுறேன், எனக்கு விடுதலை கொடுங்க. லேகியோ அழைத்த போது, லேகியோ அழைத்த பொழுது உன்னை இவனை விட்டு போ, இவனை விட்டு புறப்பட்டு போன அந்த பிசாசுகள்லாமும் அவனை விட்டு போயிடுச்சு. அவன் புத்தி தெளிவனாக இருந்திருந்தான். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது எந்த மனிதன் கட்டுக்கள் மத்தியில், வேதனைகள் மத்தியில், துன்பங்களில் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறானோ அந்த மனிதன், தகப்பரே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பரே என்று நோக்கி பார்க்கிறப்போ அவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எந்த இடத்துலையும் நம்மோடு கடந்து வந்து நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய தேவைகள், நம்ம தேசத்தில் குட்டிங்கிற ஒரு பழக்கத்தில் ஒரு பெரிய கூட்டம் தவித்து கொண்டிருக்கு. நம்முடைய அம்மா, அப்பா, சகோதரர்கள், சகோதரிகள் கெட்ட பழக்கத்தினால் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்கள் விடுதலை இல்லாமல் சும்மா ஜாலியாக கற்றுக்கிறாங்க. குடி என்னை குடின்னு சொல்கிறதே இல்லை, குடிக்கிறவன் கூப்பிட்டே விற்கிறது இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் தன்னை அறியாமல் அதில் விழுந்த மக்கள் இன்றைக்கி அவருடைய வாழ்வானது அமைதி இல்லாத வாழ்வு இருக்குது. அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்களை இன்னும் அழைக்கிறார். அந்த மக்கள் அதான் அழகாக சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், 70 பேரை கூட்டு 2 பேராக போங்க. எந்த மக்கள் குடியினால் இருக்காங்களோ, எந்த மக்கள் கஞ்சானால் அழிந்துருக்காங்களோ, எந்த மக்கள் போதை மாத்திரால் அழிந்திருக்க, அந்த மக்களை கண்டுபிடித்து அந்த மக்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்கு காஸ்பல் சொல்லுங்கள். அந்த அழிவின் பாதிலிருந்து அவர் எடுத்துருவான். 10 பேரை சந்திக்கிறப்போ நிச்சயமாக ஒருத்தர் மனமாறுவார். 10 பேரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா நிச்சயமாக ஒருத்தர் மனமாறுவார். இன்றைக்கி இவ்வளவோ வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்காங்க. சின்ன சின்ன வாலிப தம்பிமார், 20, 21 வயசு, 17 வயசு, 18 வயசு வாலிப பிள்ளைகள் தங்களை கெடுத்த அருவறுப்பான பாவங்களை, தங்களை இச்சைகளை இழுத்து கொண்டு அழிந்து கொண்டிருக்காங்க. கொலைங்கிற குற்றத்தினால் விளையாட்டை செய்கிறாங்க. இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த மக்கள் மத்தியில் நாம் நம்ம இருக்கிற பகுதியில், நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த பகுதியில், அதாவது பீலின மக்கள் மத்தியில், ஷாலோ மினிஸ்ட்ரி தேவதாசங்கிற ஒரு ஊழியர் கடந்து போனார். பீல் என்ன மக்கள் எங்கே இருக்காங்கன்னா, குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், 3 ஸ்டேட்டும் சேர்ந்து இருக்கிற இடம். 3 ஸ்டேட்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். அந்த 3 ஸ்டேட்டும் சேர்ந்து இருக்கிறேன். எப்படி அந்த ஒரே ஏரியா, மயிலாப்பூர் மந்தவெளி ஒரே ஏரியா தான். மயிலாப்பூர் வேற இல்லை, மந்தவெளி வேற இல்லை, பக்கத்தில் பக்கத்தில் இதே மாதிரி தான் அந்த இடங்கள் இருக்கும். அந்த ஸ்டேட்டு அங்கே ஒரு மக்கள் கூட்டம், பீலின மக்கள், அவங்களுடைய பழக்கம் என்னென்னா, பிறந்த உடனே சாராயம் கொடுப்பாங்க, பிறந்த குழந்தைக்கு சாராயம் கொடுப்பாங்க, திருமண வீட்டில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, குடிக்க சாராயம் தான் கொடுப்பாங்க, தண்ணி தான் சாராயம், சொந்தமாக காய்ப்பாங்க, எப்பவுமே போதையில் இருப்பாங்க, அறுவறுப்பான பாவங்களில் இருப்பாங்க. அந்த சாராயம் போதை என்ன பிறகு என்ன பண்ணுறேன்னே அவங்களுக்கு தெரியாது. பலவிதமான பாவங்களில் விழுந்து கிடந்தாங்க. ஆனால் அங்கே போய் ஒன்றுமே அப்படி அறியாத மக்கள் மத்தியில், அந்த மக்கள் மத்தியில் தன் வாழ்வை அர்ப்பணித்து ஆண்டவர் இந்த மக்கள் மத்தியில் அதை மாதிரி ஊழியம் செய்யணும் அவர் அனுப்பினாராம். அவர் அர்ப்பணிப்போடு அங்கே கடந்து போய் அந்த மக்களுக்குடைய தன் வாழ்வை அர்ப்பணித்தார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 4 விழுக்காடு மக்கள், அந்த மக்கள் இல்லை, 4 அந்த வீலியன் மக்கள் மத்தியில் 4 விழுக்காடு மக்கள் கிறிஸ்து விளாட்றாங்க. அவரால் நம்ம ஆண்டவரால் முடியாத காரியம் இன்றைக்கி சென்னையில் பட்டியன பக்கத்தில் இந்த பீச் ரோட்டில் போனால் அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்கு, எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஒரு 1 மணிக்கு மேலே பார்த்தா என் கடல் எங்கே ஒயின் ஷாப் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இருக்கிற கூட்டம்லாம் அங்கே தான் இருக்குது. காலையில் வர்றப்பே இதில் இந்த பிரதர்ஸு காலையிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேர் காலையிலே இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த மக்களுக்காக நம்முடைய அர்ப்பணிப்பண்ண, இந்த மக்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம். உன்னத பாட்டு 8:6 இவ்வாறு சொல்லுது, நீர் என்னை உமது இதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது பெயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மகா உன்னதத்தைப் போல் வலியுது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடியாது கொடிதாக இருக்கிறது. அதன் நிழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலயமாய் இருக்கிறது என்று சொல்வது. நேசம், நேசம் என்பது அன்பு, லவ், நேசமாய் இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். ஒரு அம்மையார், அந்த அம்மையார் பெயர் அஸ்மித் அம்மையார்.
ஜெயிலில் போய் ஊழியம் பார்ப்பாங்களாம். ஜெயிலில் போய் ஊழியம் பார்க்குறப்போ அந்த அம்மா போயிருக்கப்போ ஒரு ஒரு கைதி, அந்த கைதி வந்து கொடூரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க, தலையெல்லாம் பஞ்சு பஞ்சாக நிற்கிது, பஞ்சு பஞ்சாக நிற்கிது, உடம்பெல்லாம் காயங்கள், ரத்தம் அடிஞ்சிக்கிட்டு இருக்கு, அகத்தினால கீறி இருக்கு, அடியினால் விழுந்து கீறி இருக்கு, கையில் விலங்கு, கையில் விலங்கு, கையில் விலங்கில் ரெண்டு போலீஸார் முன்னால் ரெண்டு பின்னால் ரெண்டு பேர் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அம்மா ஒரு மாதிரி திமிருது, எஸ்கேப் ஆகணும்னு நினைக்குது. அப்போ முன்னால் பின்னால் இருக்க ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க, முன்னால் இருக்க ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க. இது பயங்கரமாக பல்களை கடித்து கொண்டு அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்குது. பட்டு ஆறு பேர், ஒரு பெண், ஒரு கட்டுக்கட்டான உடம்பு, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு, கொடூரமான முகம், ரத்தம் பரைந்த முகங்கள், வேதனை, அடி. ஆனால் அது அந்த அடிக்கு இருந்தாலும் ஏதாவது அவங்கள அட்டாக் பண்ணணும்னு நினைக்குது. அப்படி போகிறப்போ அந்த அம்மா ஈவாங்கிற ஒரு அம்மையார், ஜெயில் ஊழியம் பார்த்தவங்க, அந்த அம்மா ஜெயில் ஊழியத்துக்காக போயிருக்காங்க. அந்த வாசல்னு அந்த அம்மா பார்க்குறாங்க, கொடூரமாக அந்த அம்மா போகுது, இழுத்துட்டு போகிறவங்களும் பிடிச்சிட்டு போகிறவங்களும் கொடூரமாக அந்த அம்மா தாக்கி கொண்டே இருக்காங்க, அடி விழுந்துக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கூட இறக்கெல்லாம் அடிக்கிறாங்க. இந்த அம்மா திடீர்னு என்ன பண்ணுதுன்னா வேகமாக முன்னால் ஓடி அந்த ஈவா தம்மையை அந்த பெண்ணுடைய முகத்தை கெட்டி பிடிச்சி ஒரு செகண்ட், ஒரு ரெண்டு செகண்டு நெத்தில் ஐ லவ் யூன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிடும். இது அந்த அம்மாவும் எதிர்பார்க்கல, அந்த போலீஸாரையும் எதிர்பார்க்கல. வலது வேகமாக கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிடுது. இப்போ இந்த பெண் என்னை முத்தமிட்டது யார், ஐ லவ் யூ சொன்னது யார், யார் அந்த பெண், எதற்காக நீ முத்தாட்டாங்க, எதற்காக லவ் யூ சொல்கிறாங்கன்னு அந்த நேரத்தில் அந்த கேட்க ஆரம்பிச்சது. அதை பிடிச்சிக்கொண்டே அந்த ரூமில் விடுறாங்க. ரூமில் விட்ட இடத்த நேரத்தில் தான் கேட்குறது, யார் யார், ஐ லவ் யூ சொன்னது யார், என்னை முத்தமிட்டது யார், யார் யார், யார் யாருன்னு அந்த பெண் கேட்டுக்கொண்டே இருக்கு. அந்த முரட்டுத்தனமாக பண்ணுற வேலைகள் எல்லாம் மாறிடுச்சு. அந்த ஜெயில் கம்பி மோதிக்கிறது, அதை பண்ணுறது, ஏதோ பண்ணுறது, அதெல்லாம் மாறிட்டு சாப்பிடவும் இல்லை. யார் என்னை சொன்னால், யார் என்னை சொன்னால் அந்த பெண் கேட்டுக்கொண்டே இருக்கு. அந்த அம்முடைய கேரக்டர் எல்லாம் மாறிட்டு. அப்போ அடுத்த வாரம் இந்த அம்மா ஊழியத்துக்கு அங்கே போகுது. போகிறப்போ அந்த ஜெயிலிட்ட அந்த அம்மா இதேமாரி ஒரு பெண்ணை போன வாரம் பார்த்தேன், இப்படி கொடூரமாக கூப்பிட்டு போனாங்க, முடியலாம் அப்படி நிற்கிது, அதை குளிக்காமல் ஒரு சில பைத்தியம் பார்த்தீங்கன்னா முடி மேலே கீழே தென்னை தைக்காமல் பறக்கும், அதே மாதிரி இருக்குது, முகமெல்லாம் காயம், உடம்பெல்லாம் காயம், வெளித்தனமாக போகுது, நாலு பேர் பிடிச்சி அடிச்சுக்கிட்டே போகிறாங்க அந்த பெண் யார். அப்போ ஜெயிலர் கேட்குறாரு, போன வாரம் நீங்கள் அந்த அம்மா முத்தமிட்டீங்களா, அந்த அம்மா என்னை முத்தமிட்டது யார், என்னை முத்தமிட்டது யார் என்று கேட்டுக்கொண்டே இருக்காங்க. சொன்னோடனே அந்த அம்மாவை நான் பார்க்கலாமான்னு கூப்பிட்டு போகுது. கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த பெண்ணை கூட்டிக்கொண்டே காட்டுறாங்க. அந்த பெண் நான் அந்த அம்மா நீ முத்தாயிட்டேங்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு அந்த அம்மா மேலே ஒரு பாசம் வருது. இந்த உலகத்தில் தன்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு அந்த அம்மா பெண்ணை நேசித்து அவங்களுக்கு சில நிமிஷங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சொல்லி பைபிள் கொடுத்துட்டு போகிறாங்க. பைபிள் கொடுத்துட்டு போன பிறகு அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவ பெண்ணாகி மாறிவிடுகிறது. இதே தான் இயேசு கிறிஸ்து யாத்திரா மூணாம் அதிகாரத்தில் பார்க்குறப்போ அங்கே இருக்க மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, கலியான வாழ்வில் இருக்காங்க, விடுதலை இல்லாமல் இருக்காங்க. அந்த மக்களை மீட்டுக் கொள்வதற்காக அந்த மக்களுடைய அழுகையின் குரல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து சேருது. நம்முடைய அடிமைத்தனமான வாழ்வு, பாவம்ங்கிற ஒரு அடிமைத்தனமான வாழ்வு, வீட்டில் புருஷனோட ஒரு நல்ல உறவில் அந்த அடிமைத்தனமான வாழ்வு, சகோதரோட நல்ல உறவில் அந்த அடிமைத்தனமான வாழ்வு, அந்த அடிமைத்தனமான வாழ்வில் எவ்வளவோ பணம் வருது, ஆனால் ஆசீர்வாதம் என் உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு அமைதியான வாழ்வு எனக்கு இல்லை, நான் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கேன்னு எனக்கு யார் ஆதரவு என்று நம்ம நோக்கி ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ ஆண்டவர் சொல்கிறார், 111:4 சொல்கிறார், அவர் தம்முடைய அதிசயமான செய்களை நினைவுகூரும்படி செய்த கர்த்தர் இரக்கமும் மன ஒழுக்கமும் உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. லாடிசியா இரக்கம் இரக்கமுள்ள ஹம்பிளான ஆண்டவர்,
இறங்கி நமக்கு மன உருக்கமாய் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், ஒரு மெர்சிஃபுல் ஆண்டவர், ஒரு கிரேஸ்ஃபுல் ஆண்டவர். அந்த ஆண்டவத்தை தகப்பதே இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்கிறப்போ அவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு ஆண்டவராய் காணப்படுகிறார், நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு ஆண்டவராய் காணப்படுகிறார். நம்ம ஆண்டவத்தை அப்படிப்பட்ட அந்த சகோதரி கேட்டிருக்கலாம், இந்த உலகத்தில் யார் எனக்கு ரட்சிப்பு, யார் எனக்கு விடுதலை இருந்த ஈவித்தம்மையத்தை அந்த சகோதரி கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஜபம், ஆண்டவருடைய ஜபம் கேட்கப்பட்டு விடுதலை கிடைச்சது. யாத்திரா 3:11 அதத்தான் ஆண்டவர் ஜபத்தை கேட்டு அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக மோசே பார்த்து சொல்ல, நான் சென்றோம், நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அந்த நான் உன்னை அந்த மக்களை விடுவிக்கும்படி, பார்வோனுடைய கையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி நான் உன்னை அனுப்புகிறேன் சென்றால், ஐ சென்றோம், உன்னை அனுப்பும் ஆண்டவர். உள்ள வாழ்விற்கு ஆண்டவரை தேடி காலையில் வந்திருக்கோம். எப்படியாவது நமக்கு விடுதலை கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு நேரத்தில் வந்திருக்கோம். நமக்கு வாழ்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு நேரத்தில் வந்திருக்கோம். வாழ்வை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் இன்னைக்கு எவ்வளோ மக்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாத மக்கள், விபத்தினால, கொலையினால, குடியினால, விபச்சாரத்தினால, வீசித்திரத்தினால இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கு. அந்த மக்களுக்காக நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஐயா, எங்கள் வீட்டிலே ஒன்று இப்படி இருக்க, நான் என்னப்பா, நான் எங்கப்பா போய் காஸ்பல் சொல்ல நீ கேட்குறீங்க? உன்னுடைய விசுவாசம் தெரியுதுங்கிற, யூ வெயிட் கிரேட்டுங்கிற, தெரியுது உன் விசுவாசம். விசுவாசம் உள்ளவன் ஆண்டவரை கண்டறைவான். விசுவாசியே நீ பதறாதே. நீ கடவுள்கிட்ட கேட்குறப்போ கடவுள் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறப்போ நிச்சயம் ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனில் ஆண்டவர். எங்கள் திருச்சபையில் இயேசு குட்டியாக ஒரு பேர் என்னவோ, அவருடைய ஒய்ஃப் ஒரு பள்ளம் இருக்காது, பெரிய குடிகார. ஆனால் அந்த அம்மாவுடைய ஜபம் பொது எப்பவுமே குடிச்சிக்கிட்டே இருப்பான். அந்த அம்மாவுடைய ஜபம் பாருங்கள், இன்றைக்கி அந்த ஆள் ஒரு குடிகாரன் இல்லாமல் நல்ல மனுஷனாக மாறிட்டார். வயது இன்றைக்கி 70, நீண்ட நாள் கழித்து மாறினார், அது வேற. ஆனால் இந்த வயதுக்கு அப்புறம் குடி இல்லாமல் ஒரு ஜபத்தோடு அந்த மனிதனை ஆண்டவர் வழியெடுத்திருக்கிறார். அதுதான் அந்த சொல்கிறாரு, சங்கீதம் 33:20 தம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஏசாயா 29 சொல்கிற, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பல், நியூ ஸ்ட்ரென்த்து, புது பலன் அடைவார்கள். ஆத்மா கர்த்தருக்கு காத்துக்கு, அவரே நமக்காக துணையும் ஏடகமானவர். நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறப்ப அந்த தேசத்திற்காக, தேசத்துடைய விடுதலைக்காக நம்ம என்ன நோக்கத்தோடு எதற்காக காத்திருந்து ஜெபிக்கிறோமோ நம்முடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர், ஒரு வாழ்வு கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். நம்முடைய ஜெபம் ஆண்டவர் எப்பவுமே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை என் ஜெபம் கேட்கப்படல் நீங்கள் சொல்லலாம், என் ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்லலாம். ஆனால் கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்குது, ஆண்டவர் கேட்பார். நிச்சயமாக கேட்டு அதுக்கேற்ற ஒரு சிந்தையை ஆண்டவர் கொடுப்பார். கடந்த நாட்கள் எனக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, எனக்கு தெரியாது. காலையில் செக் பண்ணுவேன், நார்மலாக இருக்கும், அவ்வளோதான். 110, 105, 99, 87, 115 இப்படி தான் இருக்கும் காலையில். பகலில் செக் பண்ணல, கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் இல்லை. காலையில் செக் பண்ணால் நார்மல், டயட் கண்ட்ரோல் சரியாக இல்லை. திடீர்னு கை கால் வலி, விரல்கள்லாம் இப்படி நின்றோம், ஆள் அப்படி நின்றோம், அசைய முடியாது. திடீர்னு ரொம்ப உடம்புலாம் பெயின், நான் நினச்சிக்கிட்டேன் வயசாகிட்டேன். நமக்கு ஏஜ் 64, விலவினம் வந்துருச்சு நினச்சேன். மீண்டும் மீண்டும் அதே வலி அதிகமாகிருந்து பல தொல்லைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஜெபம் பண்ணேன், எதுக்குப்பா அப்படி இருக்கேன், போய் சுகரை செக் பண்ணுன்ற மாதிரி எனக்கு ஆண்டவர் நோடு பேசினேன். உடனே போய் சுகரை செக் பண்ணேன். காலையில் செக் பண்ணால் நார்மல், மதியம் செக் பண்ணால் 400-500, இரவு செக் பண்ணால் 400-500. ஏஒன்சி 7.8 தான் இருக்கணும், இல்லை 8 தான் இருக்கணும். எனக்கு 14 ஏஒன்சி, டபுள் பங்கு. டாக்டர் சொல்கிறாரு 400 கீழே உங்களுக்கு குறையவே இல்லை சுகர், அப்படியே இருக்குங்கிறார். நீங்கள் டயட் கண்ட்ரோல் இல்லைங்கிறார். ஓரளவுக்கு அந்த டயட் கண்ட்ரோல் 10 நாட்கள் இப்போ சரி பண்ண உடனே கொஞ்சம் சுகர் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அந்த உடம்புடைய பலவீனங்கள் எல்லாம் மாறிடுச்சு. ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு பேசும் ஆண்டவர், நம்ம ஜெபத்தில் கேட்குறப்போ நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நாம தான் தகப்பண்டு பேசுகிறதில்ல, பேசுகிறப்போ
அவர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் ஆத்து மக்களை மரணத்திற்கு விளைவிக்கி விடுவிக்கவும். சங்கீதம் 33:18 வாசிங்க. தமக்கு பயந்து, ஃபியர் டு, அவருக்கு பயப்படணும், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்மாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். பஞ்சத்தில் உயிரோட காக்க, பஞ்சன இப்போ கொரோனா வந்தது இல்லை, அதான் பஞ்சம் நமக்கு, அதான் பஞ்சம். பஞ்சம்னா வீட்டில் பணம் இல்லாமல் சாப்பிடாம பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அதுதான் பஞ்சம். இவ்வளோ பணம் வருது ஆனால் வீட்டில் பசி பட்டினி கோரம், அதுதான் பஞ்சம். அவர் மேல் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா? அப்போ நம்முடைய தேவைகள் நினைத்து கடவுள்கிட்ட நம்ம எப்பெல்லாம் ஜபிக்கிறோமோ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறோமோ, நம்ம ஜபத்தை எப்பொழுதுமே கேட்கிறாண்டவர் லிசன் பண்ணுவார், லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் நம்ம நினைத்து நம்ம ஜபிக்கிறோம். தாவீதுட்ட நீ செத்து போவான்ட்ட 2 Samuel 12 சங்கீதம் 51 தாவீது உடனே அழுகிறார், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க. 2:33 மனசே ராஜாட்ட நீ செத்து போவாங்கிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில மனம் போல வாழ்ந்தான். ஆனால் வேதனை வர்றப்போ தமிழ் ஆண்டோரை நோக்கி அழைத்தான், அவனுக்கு விடுதலை கிடைச்சது. Luke 15 இளைய குமாரன் தன் இஷ்டம் போல வாழ்ந்தான். அந்த இஷ்டம் போல வாழ்றப்போ அந்த வேதனை வர்றப்போ தகப்பனை நோக்கி பார்த்தான், அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அந்த விடுதலை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க ஆயத்தமுள்ள தகப்பனை காணப்படுகிறார். நம்முடைய வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி, நம்முடைய கணவன் மனைவிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். பக்கத்து வீட்டில் சண்டை நடந்ததுக்கு அந்த வீட்டுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு நாள் நிச்சயமாகவே விடுதலை, அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர் இந்த தேசத்தில் இந்த சமூகத்தில் நல்ல ஒரு ஊரில் இன்னைக்கு தீய பழக்கம், கஞ்சாங்கிற ஒரு பழக்கம், அதாவது மருந்து மாத்திரை மூலம், அதாவது பயங்கரமான, அதாவது போதை பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தும் சின்ன பிள்ளைகள் விடுதலை பண்ணணும். இதற்கு நீங்கள் ஜெபிக்கிற மக்களாய் மாற ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு விசை கூட கண்களை மூடி தகப்பனே, இந்த ஈவித்த மாதிரி போல நாங்களும் அன்புள்ள மக்களாய் பிறருக்கு அர்ப்பணிக்கிற மக்களாய் மாற எங்களை கிருபை செய்யப்பா. உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்த்தோம்மா. உங்களுடைய பிரசர் எங்களோடு வர, நீ வந்ததை நோக்கம் விடுதலை கொடுப்பதற்காக எங்களுக்கு அந்த விடுதலை கொடுத்தீங்கப்பா. அந்த விடுதலை நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்கள் மனைவி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கணவன், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சகோதர சகோதரர், எங்களுடைய இனஜன பந்துகளுக்கு அந்த விடுதலை கொடுக்க, அந்த அன்பின் முத்தத்தால் விடுதலை கொடுக்கப்பா. எவ்வளோ மக்கள் இன்னைக்கு நிறைய வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அடிமைத்தனத்தில் இருக்காங்க, அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஆசீர்வதிக்கலாம். இப்படி பிரசர் ஒரு இயேசு லட்சம் பக்கையில் அன்பின் தகப்ப